ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் RS125 அப்படிங்கிற 125cc ஃபுல் எஃபர்ட் மோட்டார்சைக்கிள் பார்த்தீங்கன்னா, RS அப்படிங்கிற இந்த ஒரு வேரியண்ட்லேருந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த RS125 பொறுத்த வரைக்கும் KTMோட RC125 ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா RS200ஓட சேம் டிசைன் பேட்டர்னில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. எதனால் RS125 ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2023ல இல்லாட்டி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் RS200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஃபங்க்ஷனலாக மாறப்போகுது டிசைன். ஸோ இந்த டிசைன் இந்தியாவில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதே டிசைனில் நமக்கு RS125 அப்படிங்கிற ஒரு ஒரு யங்கர் ஜெனரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி லோவர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேவ்ட் மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த RS125 டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். என்ன மாதிரி என்ன கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் இந்த RS125 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பஜாஜில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா RS200 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேவ்ட் மோட்டார் சைக்கிள் இன்னும் கொஞ்ச நாளில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலாக பை ஃபங்க்ஷனலில் டிசைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்வின் ப்ரொஜெக்டர் ரிலேட்டிவ் ஹெட்லாம்ப்ஸ் தான் நிறைய பேருக்கு இந்தியாவில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரீசனுக்காக நமக்கு RS மாடல்லையே 125cc வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் KTMோட RC125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS125, அதுக்கப்புறம் யமஹாவோட R125, இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் மிகப்பெரிய ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஜாஜ் இந்த RS மாடல்லையே 125cc ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குங்க. 125cc வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6-speed gearbox தான் இருக்க போகுது, அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 horsepower 11 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட தான் இந்த RS125 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இதோட டிசைன் ஓவராலாக RS200 மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன மாதிரியான கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 200cc RS மாடல் நியூ ஜெனரேஷனில் கண்டிப்பாக நமக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, RS125 நமக்கு டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க, வித்தவுட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. மேபி உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும், கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு வந்து கொடுக்க போகிறாங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கண்டிப்பாக இந்த RS125 இருக்க போகுது. ஸ்டெப் அப் அதுவும் ஸ்பிளிட் சீட்டாக தான் இருக்க போகுது. RS200ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் கண்டிப்பாக ரைடிங் எர்கனாமிக்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்க போறாங்க. ஆனா இந்த RS125 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மிக்ஸ்டான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ்ங்க, அப்ரேட்டும் கிடையாது, ஃபார்வர்ட் லீனிங்கும் கிடையாது, ஒரு மிக்ஸ்டான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய பைக்கை தான் லான்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய மிரர்ஸா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க RS125 இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி, ஸோ நம்ம காலகாலமா பார்த்துட்டு இருக்கோம், பஜாஜ் அவங்களுடைய பைக் சேலுக்கு தான் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 1 crore பல்சர் விக்தோம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி இன்னொரு பைக்கை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பில்டு குவாலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் பஜாஜ் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். பட் பஜாஜ் கிட்ட பிடிக்காத விஷயம் இந்த சர்வீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அண்ட் பைக்குக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பஜாஜ் ஷோரூம்ஸில் ஒரு பேடான ஒரு 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 சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பர்சனலாக பண்ணியிருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், இல்லை அப்படின்னா ஓகே நல்லது தான், நல்ல விஷயம், நம்மளுடைய பஜாஜ் இந்தியன் பிராண்ட் ஓகே சொல்லலாம். RS125 டெஃபினட்டாக அப்கமிங்கில் நம்ம பஜாஜ் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ப்ரைஸுங்க, ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,30,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணால் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், ரியல் வேல்யூ ஃபார் மணி. டெஃபினட்டாக பார் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, அண்ட் ப்ரைஸும் அஃபோர்டபுள் இருக்குது அப்படிங்கும் போது டெஃபினட்டாக RS125 நம்ம இந்தியாவில் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்குறதுல தப்பே கிடையாது. உங்களுக்கு RS125 கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை லான்ச் ஆனால் நல்லாயிருக்குமா, உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.